பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சி தான் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் காணப்போவது ஸ்டார்ட் அப் இந்தியா. அதாவது பல தொழில்கள், தொழில் முனைவோர்கள் தங்களுக்கென்று புதிய புதிய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். புதியதாக திட்டம் தூங்க வேண்டும், தொழில்நுட்ப அறிவு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அத்தகைய இளைஞர்களுக்கு அவர்கள் தொழில் தூங்குவதற்கு தேவையான முதலீடுகள் மற்றும் அவர்கள் தொழிலை செய்வதற்கு ஏற்ப ரெகுலேட்டரி மெக்கானிசம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற சூழல் இருக்கிறதா என்றால் பல நேரங்களில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு நாம் எல்லோரும் பார்த்தோமானால் பல இளைஞர்கள் இந்தியாவில் பட்டப்படிப்பை படித்துவிட்டு மேற்பட்ட படிப்பை, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் என்கின்ற ஒரு முறையை அவர்கள் எங்கே சென்று படிக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இங்கிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளும் பயிலுகிறார்கள். அங்கு பயின்ற பிறகு அவர்கள் பயின்றதற்கு தேவையான ஒரு தொழில் அவர்களுக்கு அங்கே தான் கிடைக்கிறது. அவர்கள் அங்கேயே இருந்துவிட்டு தங்கள் பணிகளை ஆற்றி அங்கேயே அவர்கள் குடிமக்களாக மாறி வருகிறார்கள். ஒருபுறம் இவர்களையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு ட்விட்டர் போன்ற பல நிறுவனங்களுடைய தலைமைச் செயல் அதிகாரிகளாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமை கொள்ளும்போது அதே நேரத்தில் ஒன்றை மறந்துவிட முடியாது. இவர்கள் ஒருவேளை இந்தியாவிலே இருந்து இங்கேயே அந்த தொழிலை துவக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதைத்தான் இந்த திட்டம் விவரிக்கிறது. அதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். ஆக இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது ஒரு கைண்ட் ஆஃப் கனவு திட்டம். ஒரு இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும், தொழிலாளர்களாக இல்லாமல் தொழில்களை உருவாக்குகின்ற தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தினால் பொருளாதார மேம்பாடு உருவாகும், நிறைய பேருக்கு தொழில்கள் வேலை வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக நகர்ப்புறங்கள் மட்டுமில்லாமல் நகர்ப்புறம் அல்லாத ஊரகப் பகுதிகளிலும் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட போது ஸ்டார்ட் அப் என்பது ஏதோ ஒரு நிறுவனம் என்று எண்ணிவிடக்கூடாது. ஸ்டார்ட் அப் என்கின்ற நிறுவனம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் தட் ஷுட் பி இன்னோவேட்டிவ், அதாவது இதுவரை முயற்சி செய்யாத ஒரு புதிய முயற்சியாக இருக்க வேண்டும். கிரியேட்டிவாக, அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதியதாக செயல்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். ஆக அப்படி ஆரம்பிக்கின்ற ஒரு தொழில் 25 கோடி ரூபாய்க்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. இன்னும் என்ன நியதிகள் இருக்கின்றன என்று பார்த்தோமானால் வெகு எளிதாக அவற்றை நிறைவேற்றிவிட முடியும். 25 கோடி அவர்கள் செலவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, புதிய தொழில்நுட்பத்தை புதுமையான முறையில் கையாளுகின்ற புதிய உத்திகளோடு வருகின்ற ஒரு தொழிலதிபராக வர வேண்டும். ஏஞ்சல் ஃபண்டிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இது போன்ற நிறுவனங்களை கவனிக்கின்ற, அவர்களுக்கு பணத்தை கொடுக்கின்ற ஒரு இடமிருந்து அவர் முதலீடு பெற வேண்டும். அதே போல அவர்கள் அந்நியம் நேரடி முதலீடுகளை பெறுகின்ற தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி அவர்கள் விசி என்று சொல்லப்படுகின்ற வெஞ்சர் ஃபண்டிங், வெஞ்சர் கேபிட்டலிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதிகளை பெறுகின்ற ஒரு மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆக அதற்கு தகுதி படைத்த ஒரு நிறுவனங்களை அவர்கள் கையாள தெரிய வேண்டும். அவருக்கு என்ன வேண்டும்? திறமை வேண்டும், நல்ல தொழில் அறிவு வேண்டும், தொழிற்சாலை நடத்துகின்ற பண்பு இருக்க வேண்டும், அவருக்கு தொழில்நுட்பத்தை வழங்குகின்ற ஒரு கூட்டணி இருக்க வேண்டும், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு டீம். அந்த டீம் பில்டிங்கோடு உள்ளே இறங்கினால் இயல்பாக என்ன ஏற்படும்? அவருக்கு கடன் கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. வங்கிகள் கடனை கொடுத்து விடுமா என்றால் பல பிரச்சனைகள் எழலாம். அதே போல ரெகுலேட்டரி மெக்கானிசம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தொழிலதிபர்கள் தயங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் பல இடங்களிலே அவர்கள் நின்று சென்று அங்கே அவர்கள் தங்களுக்கு தேவையான உத்தரவுகளை பெற வேண்டும். இவற்றையெல்லாம் ஒரே அடியாக மாற்றி போட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா. டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் எமர்ஜ் as a key priority. History has shown that leadership in new technology drives economic strength, job and prosperity.
ஆக இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்கின்ற இந்த இணைப்போடு இணைக்க வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு கம்பெனியாக உருவகித்தோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தை அவர்கள் பதிவு செய்து ஸ்டார்ட் அப் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்தோடு இணைக்கப்படும் போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஏற்கனவே இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவிற்காக 1,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த 1,000 கோடி ரூபாய் என்பது இவர்களுக்கு தேவையான அறிவு, இவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், இவர்களுக்கு தேவையான மூத்தவர்களின் அறிவுரை, அதாவது மென்டார்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களுடைய அறிவுரை கிடைப்பதற்கும் இன்னொரு 500 கோடி ரூபாய் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த 500 கோடி ரூபாய் என்பது இந்த தொழில் முனைவர்களுக்காக வழங்கப்படுகின்ற சீட் மணி, விதைப்பணம் என்று சொல்வார்கள். அவர்கள் தொழில் துவங்குவதற்காக இந்த விதைப்பணம் என்பது வழங்கப்படுகின்றது. எனவே இந்த விதைப்பணத்தை கொண்டு அவர்கள் புதிய தொழிலை துவங்குகிறார்கள். இதுபோன்று அவர்கள் தொழிலை துவங்கும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் அவர்களுக்கு 3 விதமான லாபங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் எந்த விதமான வருமான வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆக வருமான வரி கட்டாமல் என்ன வருமானம் வருகிறதோ அதை மீண்டும் அந்த தொழிலையே அவர்கள் அதை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இரண்டாவதாக, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய பங்குகளை விற்கும்போதோ அல்லது மாற்று சில பொருட்களை வாங்கி விற்கும்போதோ அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்ற அந்த வருமானம் என்பது வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகின்றது. அதே போல் என்விரான்மெண்ட் சர்டிஃபிகேட், இந்த சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட் என்பது வெகு எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதற்கு அவர்கள் பல இடங்களிலே அலைய வேண்டும். ஆனால் இங்கே ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக ஸ்டார்ட் அப் இந்தியா மிஷனில் இயக்கத்தில் யார் பதிவு செய்கிறாரோ அவருக்கு எளிதாக அரசாங்கமே இந்த சுற்றுச்சூழல் என்ஓசி என்கின்ற ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழை கொடுத்து விடுகிறது. இந்த சான்றிதழ் 3 ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கு தேவையற்ற முறையில் எந்த அதிகாரிகளும் அவர்களுடைய இடத்துக்கு சென்று பரிசோதனையிட வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமல்லாமல் ரெகுலேட்டரி மெக்கானிசம், அதாவது தற்போது இருக்கின்ற இந்த அதிகாரிகள் சென்று ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அவற்றிலிருந்து அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. என்னென்ன தேவையோ அவற்றை அவர்களே கையொப்பமிட்டு சான்றடித்து அனுப்பிவிட்டால் போருமானது. இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியாவினுடைய ஒரு வரலாறு. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 ஜனவரி 16 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அப்போது வெகு அழகாக அவர் சொன்னார்கள், ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவுட்லே என்பது என்ன என்பதல்ல, ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவுட்கம் என்ன என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவுட்லே என்றால் எந்த அளவிற்கு அதன் நிதியை திரட்டி அதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் போது அதிலிருந்து கிடைக்கின்ற வருவாய், அதிலிருந்து கிடைக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற லாபம், இதனால் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள், இதுதான் முக்கியம். ஆக அவுட்லே அண்ட் அவுட்கம் என்பதை மிகு தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதே போல் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு அவர் ஆரம்பிக்கும்போது சொன்ன மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள், தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள், யாரும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள். முன்பெல்லாம் ஒரு தொழிலை துவங்க வேண்டுமென்றால் அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அந்த இளைஞருடைய வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும், ஏனென்றால் வங்கிக்குரிய பணத்தை திருப்பிச் செலுத்தியாக வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில், இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து புதிய தொழில்நுட்பத்தோடு வருகின்ற அந்த இளைஞர்களுக்கு, இளைஞர் கூட்டத்திற்கு இது உதவியாக இருக்கும். எனவே அவர்கள் செய்யும்போது ஒருவேளை இந்த தொழில் சரிவர இயங்கவில்லை அல்லது தொழில்நுட்பம் மாறுபட்டு விட்டது என்று சொன்னால் அதற்காக தயங்கிவிட வேண்டிய அவசியமில்லை, இது வேண்டாம் எனக்கு என்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொரு புதிய ஒரு சிந்தனையோடு இன்னொரு புதிய தொழிலையும் ஆரம்பிக்க முடியும். அதற்குரிய இடத்தை தருவதுதான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றபோது அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற 25 நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 250 பேர்கள் கொண்ட பல்வேறு உயர்ந்த அறிவு கொண்ட, தொழில்நுட்ப அறிவு கொண்ட, திறன் கொண்ட மக்களை அரவணைத்து வரவழைத்து அவர்களெல்லாம் பேச வைத்தார்கள். ஏனென்றால் பெருந்தொற்று காலமாக இருந்த காரணத்தினால் இது முழுக்க முழுக்க வர்ச்சுவல் ஃபோரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே நடைபெற்றது. அதாவது காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக துறை தான் இதை ஆரம்பித்து வைத்தது. இதற்கென்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இயங்கி வருகிறது.
இன்டர்னல் ட்ரேட் அண்ட் ட்ரேட் ப்ரொமோஷனுக்கான அந்த துறை இதை ஆரம்பித்து வைத்தது. மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இதை தொடங்கி வைத்து உரையாற்றியபோது கூட இது ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வருகின்ற ஒரு இயக்கம் என்றே குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிடும்போது வெகு அழகாக சொன்னார்கள், நான் எதிர்பார்த்தது சுதந்திரம் பெற்ற பின்பு 70 ஆண்டுகளாக பெறாத ஒரு வளர்ச்சியை, இந்த தொழில் வளர்ச்சியை 4 மடங்கு கொண்டு வர வேண்டியதுதான், கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதைத்தான் இந்த திட்டம் இந்த இயக்கம் செய்யப்போகிறது என்று குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு தான் இப்போது மிக அதிகமாக பல்கி பெருகி வருகிறது. இந்த ஸ்டார்ட் அப் என்கிறீர்களே, எத்தனை ஸ்டார்ட் அப்புகள் நடந்திருக்கின்றன என்று கணக்கு வேண்டாமா என்கின்ற ஒரு எண்ணம் எழும். ஆக இந்த சமீபத்தினுடைய 5 ஆண்டுகள் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது 2016, 2017, 2018, 2019, 2020 இந்த 5 ஆண்டுகளுக்குரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் கிடைத்தது. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகரித்து கொண்டே வந்திருக்கின்றன. 12-14% வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதே போல் இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் முதலீடும் அதிகரித்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 16 பில்லியன் டாலர்கள் இங்கே நிதியாக வந்திருக்கின்றன. அடுத்த ஆண்டு 18, 20, 22, 20ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பெருந்தொற்று காரணமாக முடங்கி கிடந்தபோது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் மட்டும் 26 பில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, நிதி கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது இந்த பெருந்தொற்று இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை நிறுத்தவில்லை என்பது புரிகிறது. அதே போல் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எவ்வளவு இருக்கின்றன என்று கணக்கெடுத்தால் 38,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கின்றன. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் 38,000 ஐடி அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 5,700 இருக்கின்றன. அதே போல் வேளாண்மை தொழில் சார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு உதவுகின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 1,700 இருக்கின்றன. இந்த தொழில்நுட்பங்கள் ஹெல்த் செக்டார் என்று சொல்லப்படுகின்ற சுகாதாரத்துறையிலும் கிட்டத்தட்ட 2,500 இயங்குகின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும் எஜுகேஷன் டெக்னாலஜியில் எவ்வளவு இயங்குகிறது என்பது. செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். ஆக இதையெல்லாம் தாண்டி இன்னொரு புரட்சிகரமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது, யூனிகார்ன். அதென்ன யூனிகார்ன்? யூனிகார்ன் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒற்றை கொம்புடைய ஒரு அதிசயமான மிருகம். அதாவது கற்பனையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு உருவம், ஒரு விலங்கு, ஒரு மிருகம். இதை ஏன் குறிப்பிட்டார்கள் என்றால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் நடந்திருக்கிறது. அதாவது உலகளவில் பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 25 கோடியுடன் தொடங்கியதோ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு ஒரு நேரத்தில் 1 பில்லியன் டாலர் அதாவது 7,300 கோடி ரூபாய் அதனுடைய சந்தை மதிப்பு உயர்ந்துவிட்டால் அதை யூனிகார்ன் என்று அழைப்பார்கள். இதுக்குத்தான் யூனிகார்ன் கிளப் என்று உலகம் முழுவதும் இத்தகைய நிறுவனங்கள் போற்றப்படுகின்றன. இன்றைக்கு எத்தனை யூனிகார்ன் இருக்கிறது? 2016 ஆம் ஆண்டு வரும்போது இந்த யூனிகார்ன்கள் மொத்தம் 4 தான் இந்தியாவில் இருந்தன. ஆனால் இன்றைக்கு இந்த யூனிகார்ன் கிளப் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து 30 யூனிகார்ன்கள் இருக்கின்றன. அந்த 30 யூனிகார்ன்களில் கிட்டத்தட்ட 9 யூனிகார்ன்கள் 2020 ஆண்டில்தான் இந்த தகுதியை பெற்றிருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கும்போது இந்த பெருந்தொற்று என்பது பல இடங்களில் அதனுடைய
சங்கிலி தொடர் போன்று இருக்கின்ற சப்ளை செயின் பல இடங்களில் வேறுபட்டிருந்தாலும், பல இடங்களில் அது பிணைக்கப்பட்ட இடங்கள் முறிந்திருந்தால் கூட, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்கள் புதிய கவனத்தை செலுத்தி அதை புதிய வடிவத்தை கொடுத்திருக்கின்றன என்பதுதான் இதை காட்டுகிறது. அடுத்ததாக, இந்த யூனிகார்ன் கிளப் மட்டுமே போருமா என்று பார்த்தால், எத்தனை வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும், எந்தெந்த இடங்களில் இவைகள் பரிமணிக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது, இன்றைக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி என்று எடுத்துக்கொண்டோமானால், ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு புதிய பாலிசியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் டிஆர்டிஓ, இஸ்ரோ ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக ஒரு வர்த்தக கான்ட்ராக்டுகளை ஏற்படுத்தி தனியாருக்கும் அவர்கள் துணைக்கோள்களாக, அதாவது செயற்கைக்கோள்களை தயாரித்து வழங்குகின்ற ஒரு பணியை செய்கின்றன. இனி இவை மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் செய்ய முடியும் என்கின்ற போது, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அவை துணைக்கோள்களாக இருக்கின்ற செயற்கைக்கோள்களை தயாரிக்கின்றன. டிசைனிங், அதாவது வடிவமைத்தல், தயாரிப்பு ப்ரொடக்ஷன், பின்பு இயக்குதல், இயக்கம் லான்ச்சிங், மேலே அனுப்புவது, விண்வெளிக்கு அனுப்புவது, விண்வெளிக்கு அனுப்பிய பின் அங்கிருந்து அவற்றுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது, இவை அனைத்தையுமே இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி செய்து வருகிறது என்பது மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாமல், நாம் இலான் மஸ்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ராக்கெட்டுகளை தயாரிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் கூட ராக்கெட்டுகளை தயாரிக்கின்ற தகுதி படைத்த இளைஞர்கள் கூட்டம் நிறைய இருக்கிறது. எனவே அவர்களை ஊக்கமளிக்கின்ற போது, அவர்கள் லான்ச்சிங் பேட், லான்ச்சிங் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை தயாரித்து வருகிறார்கள். அதற்கு சேட்டக் என்கின்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இது இங்கே இப்படி இருக்க, வீட்டுக்கு வீடு நாம் பார்க்கின்ற போது, பைஜூ நிறுவனம், அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7 கோடி இளைஞர்களை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக கல்வி கற்பது என்பது நியூ நார்மல், அதாவது ஒரு புதிய மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அந்த 2021 அந்த 5 ஆண்டு நிகழ்வின் போது அவர் குறிப்பிட்டார்கள், புதிய இந்தியா, புதிய உலகம், புதிய நெய்பர்ஹுட், அதாவது நியூ நார்மல் நெய்பர்ஹுட். அதாவது நியூ நார்மல் நெய்பர்ஹுட் என்னும்போது, இந்த புதிய இந்தியா என்பது படைக்கும்போது அண்டை நாடுகளுக்கும் அதனுடைய பங்கு அளிக்கப்படும் என்கின்ற முறையில் குறிப்பிட்டார்கள். பிம்டெக் என்று சொல்லப்படுகின்ற பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவின் ஓரங்களில் அமைந்திருக்கின்ற பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்த பிம்டெக் என்பது. இந்த பிம்டெக் என்பது அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் இவற்றிற்கு எல்லா நாடுகளும் கூட்டுறவோடு செயல்படுவது என்பதுதான் அதனுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். அதற்கு தலைமை தாங்கியவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய முயற்சியால் தான் இது ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் 2018 அவர்கள் பேசும்போது, இது முன்னெடுத்து செல்லப்படும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் அண்டை நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும், அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். ஆக இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இப்படி இயங்கும்போது அவர்களுக்கு யார் இந்த தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி நம் மனதில் எழலாம். ஏனென்றால், அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அதற்காகத்தான் ஹப் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஹப் என்பது ஒரே ஒரு இடத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தளம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், முன்னாள் பாரத பிரதமர் அதுல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பெயரில் துவங்கப்பட்டதான் அட்டல் இன்னோவேஷன் லேப். இந்த அட்டல் இன்னோவேஷன் லேப் என்பது இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 18,000 பரிசோதனை கூடங்கள், நாடு முழுவதும் இன்குபேஷன் சென்டர்கள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இன்குபேஷன் சென்டர்கள் ஒரே பிளாட்ஃபாரத்தில், டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. அங்கே 4,000 பேர் மென்டார்கள், இவர்கள்லாம் எங்கே இருக்கிறார் என்றால், பல்வேறு துறைகளில் உயர் பதவி வகிக்கின்ற மக்கள், இவர்களுடைய அறிவுத்திறன் பயன்படுத்துவதற்காக இங்கே அவர்களை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல், கல்லூரிகளில் படிக்கின்ற 25 லட்சம் மாணவ மாணவியர்கள் இதனுடைய பங்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இணையும் போது ஒரு தொழில்நுட்ப உதவி தேவைப்படுகிறது என்றால், அங்கே தொழில் அதிபர் தனக்கு தேவை என்ன என்பதை இங்கே கூறும்போது, இது அனைவருக்கும் அனுப்பப்பட்டு அதனுடைய கருத்துக்கள் அனைவருக்கும் பகிரப்படுகிறது. இதற்கு அவர்கள் விடையும் வெகு எளிதாக பெறுகிறார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையை இதுவரை இந்தியா சந்தித்ததே இல்லை.
அது சந்திப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன என்று எடுத்துக்கொண்டீர்களானால், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கனவு திட்டம். இந்த ஸ்டார்ட் அப் என்பது இளைஞர்கள் இதுவரை என்னால் தொழில் துவங்க முடியாது என்கின்ற நிலை மாறி என்னுடைய தொழில் துவங்க முடியும், என்னுடைய தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை நான் பெற முடியும், அறிவார்ந்த மக்களுடைய மென்டார்ஸ் என்று சொல்லுவோம் அவர்களுடைய கருத்துக்கள் பெற முடியும், யூனிகார்ன் கிளப்புகளாக நாம் மாற்ற முடியும் என்கின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்கிறது என்றால், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் கிட்டத்தட்ட 5000 மருத்துவர்களை தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறது. இந்த 5000 மருத்துவர்களும் பல்வேறு துறையினுடைய நிபுணர்கள். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் யார் இந்த செயலி மூலமாக தனக்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவரின் உதவி தேவை, ஆலோசனை தேவை என்று சொன்னால், அந்த மருத்துவர் அந்த ஆலோசனையை உடனடியாக வழங்குகிறார். இதற்கு வழங்குவதற்கு காரணம் தொழில்நுட்பம். எனவே தொழில்நுட்பத்தை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய மிக மிக பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆக அப்படி வழங்கப்படும் போது அந்த மருத்துவர்கள் தங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் கூட அவர்களுக்கு SMS மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியா மூலமாகவோ சமூக ஊடகங்கள் மூலமாக அவருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்னொரு ஒரு நிறுவனம் என்ன செய்கிறது என்றால், அந்த நாட்டிலே அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட 2000-3000 மருத்துவமனைகள், மருத்துவ மருந்தகங்கள், ஃபார்மசிஸ் மற்றும் அங்கே டயக்னோஸ்டிக் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆராய்ச்சி கூடங்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி வைக்கப்பட்டவுடன், அதாவது மருத்துவரின் பரிந்துரையை பார்த்தவுடன், இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு இந்த மருந்து இவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இது செய்து வருகிறது. உடனடியாக இந்த மருந்துகள் அவர்களுடைய இல்லத்திற்கே அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டுமென்றால் ஒரு மருத்துவரை அணுகி முதலில் பரிந்துரை பெற வேண்டும். பின்பு இந்த இரத்த பரிசோதனை எங்கே நடைபெறுகிறதோ அங்கே உணவை அருந்தாமல் காலையிலே செல்ல வேண்டும். பின்பு உணவை அறிந்துவிட்டு 1.5 மணி நேரம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் 2 வகையாக இரத்தத்தினுடைய அளவை அவர்கள் பரிசோதித்து இதன் மூலமாக எந்த அளவிற்கு உணவில் இருக்கின்ற சர்க்கரை உடம்பில் ஏற்றுக்கொள்ளுகிறது, இன்சுலின் எந்த அளவிற்கு சுரக்கிறது, வேலை பார்க்கிறது என்பதை அவர் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வீட்டை விட்டு நகராமலே உட்கார்ந்த இடத்திலேயே கூட தேவையான அளவிற்கு ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கேயே இரத்த பரிசோதனையை எடுத்துக்கொண்டு மாதிரி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மாலை 3 மணிக்கோ 4 மணிக்கோ நமக்கு உடனடியாக விடை கிடைத்து விடுகிறது. அதை நாம் நேரடியாக மருத்துவருக்கு நாம் அனுப்பிவிடுகிறோம். இத்தகைய ஒரு புதிய பரிமாணங்களை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் செய்ய முடியும். நாம் அனைவரும் பார்த்திருப்போம், பல்வேறு நேரங்களில் இன்றைக்கு வேளாண் துறையில் கூட இதுபோன்ற ஸ்டார்ட் அப்புகள் மிக அதிகமாக வந்திருக்கின்றன. வேளாண் துறையிலே இந்த ஸ்டார்ட் அப்புகள் என்ன செய்கின்றன என்று பார்க்கின்றோம். வேளாண் துறையிலே நீங்கள் பார்த்தீர்களானால், ஒரு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒவ்வொரு நிலத்திற்கும் சென்று அந்த நிலத்தை அளந்து அந்த நிலத்தினுடைய தரம், நிலத்தினுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் மயமாக்கியிருக்கிறார்கள். அந்த விவசாயிகள் மழை பெய்யும்போது அவர்களுக்கு மழை பெய்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தகவல் போகிறது. உங்களுக்கு மழை பெய்கிறது, உங்கள் நிலத்தில் இந்த மழை நீரை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சேகரித்து வைத்துக்கொண்ட பின்பு எந்த அளவிற்கு அவர்கள் பதமாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் கணக்கெடுத்து அனுப்புகிறார்கள். அந்த விவசாயி என்ன வகையான உரத்தை கொடுக்க வேண்டும், அந்த உரம் எங்கு அவர்கள் வாங்கி கொள்ளலாம், தேவைப்பட்டார் ஆன்லைனிலே அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள், அந்த தேவையான இன்புட்ஸ் என்று சொல்வோம், அதாவது ஒரு விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள், இந்த இடுபொருட்களை எல்லாம் எந்த அளவிற்கு எங்கிருந்து வாங்கி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அட்வைசரி, அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது எங்கே தமிழ்நாட்டில் இதுவரை நான் பார்க்கவில்லையே என்று நீங்கள் கேட்டீர்களால், இது தமிழ்நாட்டில் பிரபலமாக இல்லை. ஆனால் இந்த திட்டம் கிட்டத்தட்ட 3 லட்சம் வேளாண் பெருமக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற தகவலை காண முடிகிறது. எங்கே என்றால் பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம். ஏனென்றால் இவையெல்லாம் மிகவும் பிற்பட்ட ஒரு மாநிலங்களாக இருக்கும்போது அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு இந்த உதவிக்கரங்கள் தேவைப்படுகின்றன. இவற்றை வழங்குவது யார் என்று பார்த்தால் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான். இரண்டாவதாக,
டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் என்றும்போது அவர்கள் எப்படி நிலத்தை பண்படுத்தி விடுவது என்பது மட்டுமில்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் என்கின்ற ஒரு முறை, ஒருவேளை எனக்கு தேவை என்றால் ஒரு நிலத்தை, ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு தேவையான முறையில் இதை பயிர் செய்து கொடுங்கள் என்றால் அதை செய்வதற்கு கூட அந்த நிறுவனம் தயாராக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற மாபெரும் திட்டம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் கனவு நினைவாகும்போது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில் முனைவரும் சங்கமமாகின்ற ஒரு இடமாக இந்தியா மிளிரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம்.